தந்தை மகன் தூயாவின் பெயராலே நமாண்டவராகிய சுக்கிரசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், ஐசக் நியூட்டன், கபிரியேல், மரிய பிரான்சுவா, தைரியநாதன், ஆரோக்கிய மரியான் மலைப்பாற்றுக்காகவும், ஜான்சிராணி 40 வருட பிறந்த நாள் நன்றி அறிதலாகவும், லூர்து அண்டோனி டிவன்சன் 11ஆம் ஆண்டு ஆண்மலை பாற்றிக்காகவும், பால் அருளப்பா, ரூபி மெடோனா அரசு வேலை கிடைக்க வேண்டும் எனவும், உடல்நல வேண்டியும், குழந்தை வர வேண்டியும், இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள் நெற்றிலை பாற்றிக்காகவும், ஜெயமரி ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டோனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், அஜித்தா போல் சுகப்பிரசவம் வேண்டியும், சாந்தா கிளாரா போர்டிங் மாணவிகள் நன்றி அறிதலாகவும் மற்றும் கருத்துக்கள் நிறைவேறவும், மேரி சைனஜா சைமன் வேண்டிய கருத்துக்கள் நிறைவேறவும், நிதின் ஸ்டீபன் உடல்நலத்திற்காகவும், எலிசபெத் ராணி உடல்நலத்திற்காகவும் மற்ற கருத்துக்கள் நிறைவேறவும், ராஜேஷ்குமார் நன்றி அறிதலாகவும் மற்றும் வேண்டிய காரியங்கள் நிறைவேறவும், ரெனோ லூர்து சாமி மரிஸ்டெல்லா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும், புற்றுநோயிலிருந்து ஜெனோவியா முழுவதும் குணம் பெற வேண்டியும், அருள் சகோதரி மரிய லூர்து சூசை காணிக்கு மேரி அருள்தாஸ் ஜோஸ்பின் தீத்து மேரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ராபர்ட் என்கிற ராஜசேகர் 9ஆம் ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சவரிமுத்து அந்தோனி அம்மாள் இறையாசிர் வேண்டியும் கடன் பிரச்சனை தீரவும் தொழில் வளர்ச்சி அடையவும், தாமஸ் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஷர்லி ரோஸ்வின் உடல்நலத்திற்காகவும் வேலை கிடைக்கவும் நன்றி அறிதலாகவும், அருள் சகோதரி ஓனோரின் அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய நற்சுகத்திற்காகவும் அவருடைய சிகிச்சை வெற்றி பெறவும், மேலும் நாளைய தினம் நம்முடைய திருத்தலத்திலே நடைபெற இருக்கின்ற ஜெபமாலை கண்காட்சியானது இறைவனுடைய அருளாலும் அன்னையினுடைய ஆசிராலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் எனவும், மற்றும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியில இறைவனை இறைஞ்சு வந்து ஆடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மையே நாம் தயாரிப்போம். நம் பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே உம்மன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உம் பாதைக்கு எதிராய் பாவம் செய்தேன், பாசத்துக்கெதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் கருத்துக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செபிப்போமாக. தாயினும் சால பணிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாகி இயேசுவின் வெளிப்பட்ட அளவு கடந்த அன்பிலே ஒரு வேறன்பை கண்டு உம்மை வேண்டுகின்றோம்.
அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவும் அவரிடம் விளங்கிய அன்பின் உணர்வுகளால் நாங்கள் பற்றி எரிய செய்தருள்வீராக. உம்மோடு தூயாம் என் ஒன்றை பிள்ளைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்த வழியாக உமை மன்றாடுகின்றோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைமுத்துக்கள் 15-22 முடிய நீங்கள் சொல்ல வேண்டியது, நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது, ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள் எருசலேமின் குடிகள் நம் அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தன தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை, அவரது குரலுக்கு செய்து சிறப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது நம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்று கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் தம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயன புரிந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர், உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர், எருசலேமை பழடிய செய்தனர், உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி, அவர்களின் ரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்க செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம், எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சனம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி, என் மூதாதையின் குற்றங்களை என் மீது சுமத்தாதேயும், உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி, எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும், உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி, அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, குராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனமாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளிலே தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் குராசின் நகரே உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே உனக்கு கேடு. காரணம் என்ன? நீங்கள் மனம் மாற மறுத்துவிட்டீர்கள். ஆனால் இவைகளை தீர் சீதோன் பகுதியில் செய்திருந்தால் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி மனம் மாறி இருப்பார்கள் என்று ஆண்டவர் மனம் நொந்து மனம் வெதும்பி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டோம். ஆக ஆண்டவர் விரும்புவது என்ன? மனமாற்றம். தீர் சீதோன் என்பது கொராசின் பெத்சைதா நகரை விட பெரிய பேர் பெற்ற நகரங்களா? நிச்சயமாக இல்லை. தீர் சீதோன் என்ற இரண்டு நகரங்களும் புறவினத்தார் வாழக்கூடிய நகரங்கள், அதை இறைவன் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் இந்த பெத்சைதா நகர் என்பது இறைவன் தேர்ந்தெடுத்த நகரம். இங்கே அவ்வளவு புதுமைகளும் அவ்வளவு நலன்களும் அவ்வளவு ஆசிரும் இயேசு வழியாக அந்த மக்களுக்கு கிடைத்தாலும் கூட அவர்கள் மனம் மாறவில்லை. ஆனால் மனம் மாற்றம் என்பது ஆண்டவருடைய விருப்பமாகும். பாவம் செய்வது என்பதை விட பாவி மனம் திரும்புவது என்பதுதான் ஆண்டவர் வேண்டுவது. இதைத்தான் ஆண்டவர் மனம் மாற்றம் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனம் மாற்றம் என்பது நம்மை பொறுத்திருக்கிறது. எனவே தான் அகுஸ்தினார் சொல்கின்றார், உன்னை அன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னை அன்றி உன்னை மீட்கவே முடியாது என்று சொல்கிறார். The God who made you without you cannot save you without you என்று சொல்கின்றார். எனவே கடவுள் கிடைத்தால் நினைத்தாலும் கூட இந்த மனமாற்றம் இல்லை என்று சொன்னால் நம்மை மீட்க முடியாது. அந்த அளவுக்கு மனமாற்றம் நம்மை பொறுத்தது, நம்முடைய முயற்சியை பொறுத்தது, நம்முடைய எண்ணம் இவைகளை பொறுத்தது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, மனமாற்றம் அடையாத மக்களை பார்த்து ஆண்டவர் அவ்வளவு மனம் வெதும்பி சொல்கின்ற வார்த்தைகளை நற்செய்தியிலே கேட்டோம். இன்று நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதய நாளை கொண்டாடுகின்றோம். இருதய ஆண்டவருடைய அன்பை உணர்வோம். அவருடைய இருதயத்தில் இருந்து வடிகின்ற இரத்தத்தை, நம்முடைய மீட்புக்காக சிந்திய அவருடைய இரத்தத்தை, அவருடைய இறுதி சுட்டு இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த அந்த மேலான அன்பை நினைப்போம், மனமாறுவோம். ஆண்டவருக்கு மகிழ்ச்சியையும் ஆண்டவருக்கு நிறைவான அந்த எதிர்பார்ப்பினுடைய ஆனந்தத்தையும் நாம் கொடுப்போம். ஆமென்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இரக்க மிகுந்த இறைவா, நீர் எங்கள் மீது முடிந்த அளவில் அன்பினால் உம்முடைய மகனை சொல்லற்கரு இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தருளி நீர் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நாடு வளர்ந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கையாகிடுமாறு அருள் கூந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பறிந்திருந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூதனாகளும் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்த 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 அதிகாரங்கள் அனைத்தின் மீது ஆட்சி செலுத்தும் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்துகின்றோம். முது திருப்பெயரால் வருகின்ற அவர்தான் மனிதரை மீட்கின்ற உமது அருள் வாக்கு. பாவிகளை அரவணைக்கும் உமது அன்பு கைகள் அவரே. நாங்கள் உமது அமைதியை கண்டடைய வழியும் அவரே. இறைவா, எங்கள் அனைவருக்கும் தந்தையே, எங்களையும் பிறரையும் நாங்கள் உம்மை விட்டு பிரிய செய்கின்றோம். நீரோ உம் திருமகன் வழியாக எங்களை உம்மிடம் திரும்பி வரச் செய்கின்றீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் அத்திருமகனை சாவுக்கு கையளித்தீர். ஆகவே கிறிஸ்து எங்களுக்காக ஏற்பாடு செய்த இந்த ஒப்புரவை நாங்கள் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த கொடைகளை புனிதப்படுத்தி இருள்வீராக. ஏனெனில் உம் திருமகனின் கட்டளையைத்தான் நாங்கள் இதோ நிறைவேற்றுகின்றோம். அவர் எங்களை மீட்க தம் உயிரை பலியாக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கின்ற வேளையில் அப்பத்தை கையில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் கிண்ணத்தை எடுத்தபோது இரக்கத்தை புகழ்ந்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முடைய திருமகன் தம் அன்பின் அச்சாரமாக இப்பணியை எங்களுக்கு விட்டு சென்றார். ஆகவே நாங்கள் அனைவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து நீரே எங்களுக்கு அருளிய பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் நிறைவாக ஒப்புக் கொடுக்கும் பலி இதுவே. தூயவரான தந்தையே, உம்முடைய திருமகனோடு எங்களையும் ஏற்றுள்ள வேண்டுகின்றோம். எங்களை பிரிவினைக்கு ஆளாக்கும் அனைத்தையும் அகற்ற கிறிஸ்துவின் ஆவியை திருவனந்தில் எங்களுக்கு நிறைவாக தந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், முது மக்கள் அனைவரோடும் எங்களை தூய ஆவி இணைத்து ஒருமைப்பாட்டில் காத்திருள்வாராக. முது திருச்சபை மக்கள் நடுவில் ஒற்றுமையின் அடையாளமாகவும் முது அமைதியின் கருவியாகவும் விளங்கச் செய்திருளும். இறைவனின் அன்னையாம் தூய கன்னிமரியாவோடும் புனிதர்கள் அனைவரோடும் தோழமை கொள்ள எங்களையும் உன் திருமன் பந்தியிலே ஒன்று சேர்த்திருளும். அவ்வாறே சாதி, மதம், இனம், மொழி போன்றவற்றால் மக்கள் உலகில் வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் அனைவரையும் நிறைவான அமைதி நிலவும் புத்துலகிலே நிலையான ஒன்றிப்பிலே விருந்தில் கூட்டி சேர்த்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்திருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் எங்களிடமிருக்கின்ற எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக அளித்த திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. பேரன்புமிக்க எங்கள் தந்தையே, உமது அன்பின் அருட்சாதனத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது இரக்கத்தை தாழ் பணிந்து வேண்டுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவை போல் எல்லோர் மீதும் அன்பு கொண்டவர்களாய் வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கர்த்தருமுடன் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
திருவை சிங்கனையாகி சும்மாசிரதிக்கப்பட்டவரே இப்பொழுதும் எங்கள் மனம் என்று விண்ணிக்கொள்ளுமாமே. பிதாக்கும் சிதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரு. மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணையாயிரு. புனித சுசேயப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்க. இயேசு மரி சுசை, எங்களை இரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாவின் வாழ்த்து.